எங்கள் ஊர் ஈரோடு. எங்கள் ஊர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் கொடுமுடி இருக்குது. கொடுமுடி யானைக்காரர் பண்ணைக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே யானை, குதிரை, ஒட்டகம், கழுத, ஆடு, மாடு, கோழிகள் அப்படின்னு பல வகையான உயிரினங்கள் ஒரே இடத்துல வச்சு வளர்த்துட்ருக்காங்க. யானைக்காரர் அப்பாவுக்கு கொஞ்சம் பழக்கம், அதனால் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டாரு. ஸோ அப்பா, அம்மா, மக, மருமக, ஹனி பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டோம். கொடுமுடி போயிட்டு யானைக்காரர் பண்ண அப்படின்னு கேட்டா யாரை கேட்டாலும் வழி சொல்லிடுறாங்க. குதிரை சாணம் கிடைக்கும், நாட்டுக்கோழி முட்டை, நாய்கள் ஜாக்கிரதை, பாத்ரூம் வசதி உண்டு. பண்ணைக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இங்க முன் அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்ததுனால எங்களுக்கு அலோ பண்ணாங்க. உள்ள வந்ததையுமே யானையை மட்டும் காணாம மற்றது எல்லாமே இருந்துச்சு. யானை வந்து குளிக்கிறதுக்கு போயிருக்கு, வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்தோம். முன்னால் வந்து மாடுகள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு பக்கமாக கோழிகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஆட்டுக்குட்டி சந்தோஷத்தை பாரு, தொடறியா? தோடு 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 தோடு. அபூர்வ வகையான ஆடுகள்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது கனடியன் பிக்மி அப்படின்னு சொல்லக்கூடிய உயரம் ரொம்ப குட்டையாக இருக்கக்கூடிய ஆடு. அதோடைய குட்டி இது. இன்னைக்கு தான் காலையில் குட்டி போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தா அவ்வளோக்கா தெரியாது, ஆனால் தூக்குனா ஒரு 6 அடி உயரம் தான் இருக்குது. க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம். ஒரு பெரிய பண்ணை அது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸ் வச்சு கட்டி போட்டிருக்காங்க. ஷெல்டர் மாதிரியும் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது குட்டி குதிரை. இங்கே வந்து பாரு, அழகாக இருக்குது குட்டி குதிரை. இன்ன வரைக்கும் படுத்துருந்துச்சு இந்த ஒட்டகம், இப்போ வந்து படுத்துருக்கதை எடுக்கலான்னு பார்த்தா பாரு, அங்கே ஒன்று படுத்து புரண்டுட்டுருக்குது பாரு. எவ்வளோ ஒட்டகம் பாரு, ஐயோ க்யூட்டு. ஆடு மாடுகளை வாங்குறதும் விற்கிறதும் இவங்க ஒரு தொழில் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இந்த குதிரை பாருங்கள், ஆல்பினோ வகை. அதாவது நம்ம மனுஷங்களே வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக நம்ம பார்ப்போம், ஆல்பினோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விலங்குகளுக்கும் ஆல்பினோ உண்டு. ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒட்டகம். ஒட்டக பால் வந்து இவங்க விற்கிறாங்க. முதல்ல வந்து ஒட்டக பாலில் டீயெல்லாம் போட்டு பேக்கரி மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. லாக்டவுனில் அந்த பேக்கரியை எடுத்துட்டாங்களாமா. ஒட்டகத்தை தொடலாவா, இங்கே வார் ஒட்டகத்தை தொடலாவா ஹனி, ஒன்றும் பண்ணாதா? படுத்துக்கிச்சு பாரு ஹனி, எப்படி படுத்துக்கிச்சு பாரு. கேமல் ஜம்முன்னு படுத்துக்கிச்சு பாரு. அது ஒட்டகம் இல்லடா, அது குதிரை. இங்க வா, இங்க வா, டாங்கி வந்து பார்க்கலாம் வா. இங்க வா, அத வந்து பாத்துட்டு போடா. இது இதோட பால் 5000 ரூபாய்க்கு மேல. வா வா வா, டாங்கி வைக்கலாமா மா? குட்டி குட்டி கழுதமா, உதைக்கும் இருந்தாலும். ஏன்னா இப்படி பயப்படுறீங்க? அதான் ஒண்ணும் பண்ணாது. ஓ, என்னை பார், அதிர்ஷ்டம் வரும். மாடு இங்கே வளர்க்குற யானை, குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் அவங்க வந்து கோயில் விசேஷங்களுக்கு, கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் இன்கம். அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி செட்டாகவே அமுச்சு விட்றாங்க. அண்ணே இவர் மாடு வருது பார், ஜல்லிக்கட்டுக்கால. யாராவது குழந்தைங்களோட வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஏதாவது சார்ஜ் வந்து அவங்க வாங்குறாங்க. ஒரு 10-500 வாங்குவோம் ஒரு காரில் வந்தா டோட்டலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணே இங்க வந்து பாரு, டாங்கி பாரு. ஐயோ இவ்வளோ டாங்கி. கழுத பால் பொதுவாக 5000 ரூபா ஒரு லிட்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். கழுத பாலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது இல்லாமல் அழகு சாதன பொருட்களுக்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கூட வந்து இங்கே நாட்டுக்கோழி முட்டையும் விற்கிறாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் கிட்டேருந்து வர்ற எல்லா பை ப்ராடக்ட்ஸுமே அவங்க சேல் பண்ணிடுறாங்க. யானைக்காக அப்புறம் இந்த மாடுகளுக்காக புல்லெல்லாம் ஒரு இடத்துல நிறைய கூச்சி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் யானை வந்துடும். யானைக்காக தான் நாங்கள் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். சரிம்மா சரிம்மா, கொஞ்சம் டாங்கி கொஞ்சம் டாங்கி தங்கோ சொல்லு. டாங்கி கண்ணம்மா, கண்ணம்மா அங்கே வரங்க வரங்க வர. ஐயோ ஐயோ ஐயோ, அதுவும் பேசாமல் இருக்குது பாரு. அழுது அழுதடா, சரி சரி போச்சாது டாங்கி சொல்லிரு.
முதுகுல சொல்லியா? சரிமா, தாங்கி மேல உட்காந்துக்கலாமா? ஒட்டியா ஒட்டியா ஒட்டி அங்கே வாங்க, யானை வருது, யானை வருது, யானை வருது, எல்லாரும் யானை வருதுன்னா கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டோம். ரொம்ப எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டோம். பக்கத்தில் எங்கேயோ ஆறு இருக்காமா? யானைக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி குளிக்கணுமா, அதுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் அதை நல்லா ஒரு குளியல் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எங்கள் ஹனி பாப்பா ஒரு அனிமல் லவர், எல்லா விலங்குகள் மேலேயும் அவ்வளோ ஒரு அன்பு கருணை, ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டிலே வந்து ஆட்டுக்குட்டி கோழிலாம் வளர்க்குறாங்க. இப்போ பாரு, அதுகளோடு சேர்ந்து விளையாடிட்டே இருக்கும். இயற்கையோட இயற்கையாக அப்படியே இணைஞ்சு வளர்ந்துட்டுருக்கு. அதனால் இந்த சிச்சுவேஷனை ரொம்பவே என்ஜாய் பண்ணிச்சு. அதுவும் யானை வந்தோன்னா ஓவர் எக்ஸைட் ஆகிடுச்சு. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி மணியை கட்டி விட்டுறதுனால மணி சவுண்டோட அழகாக அண்ணன் நடை போட்டு உள்ளே வராங்க மீனாட்சி. யானை, ஆமாம், யானை தண்ணி குடிக்குது பாருங்க, டியூப் சொறி விட்டுட்டாங்க, அவ்வளோதான், அங்கே பாருங்க. ஆ, யானை தண்ணி குடிக்குது, வந்து பாரு, டியூப் சொறி விட்டுட்டாங்க. எங்க போயிட்டு வருதுங்க யானை? குளிக்கிறக்கா? இது சின்ன மீனாச்சிங்களா பெரிய மீனாச்சிங்களா? ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்ல இதை பத்தி கவர் பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், இவங்க ரெண்டு யானை வளர்க்குறாங்க, ரெண்டு யானை பேரும் மீனாட்சி அப்படின்னு. ஸோ இது பெரிய மீனாட்சியா, இன்னொரு சின்ன மீனாட்சி இன்னொரு இடத்துல இருக்கான். நம்ம இங்கிருந்து கிளம்பி போகும்போது அங்கே போய் பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோவோட எண்டிங்கில் ஃபோன் நம்பர் இருக்குது, ஒருவேளை நீங்கள் போய் விசிட் பண்ணும் அப்படின்னா அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, கண்ணுக்குட்டி, இப்படி வந்து குட்டி விலங்குகளை பார்க்கும்போது ஹனிக்கு வந்து ஓவர் எக்ஸைட் ஆயிடுது. விளையாட்டு தோழனாவே நினச்சி அதுங்க கூட விளையாட ஆரம்பிச்சிருது. யானை கூப்பிடு, பக்கத்துல போவாத, யானை பை பை சொல்லிர, பை பை சொல்ல, யானை கூப்பிடு. ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், டைம் போனதே தெரியல. வெளியே பண்ணைக்கு வெளியவும் கொஞ்சம் குதிரை மாடு இதெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு மீனாட்சி பார்க்குறக்கு கிளம்பிட்டோம். சாரட் வண்டி வச்சுருக்காங்க, அதில் அவங்க ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு பாருங்கள். வாடகைக்கு விடுறாங்க இந்த சாரட் வண்டியோடு. உங்களுக்கு போகணுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. ஃபங்க்ஷனுக்கு புக்கிங் பண்ணுனாலும் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மீனாட்சி, அடுப்பங்கரையில பிசுக்கா, டைல்ஸ் எல்லாம் அழுக்கா, கதவுகள்ல கிறுக்கலா, உப்பு நீரின் படிவமா, எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு, ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.